வெல்கம் டு டெலிஷியஸ் ஃபுட் ரெசிபி. நாம் இன்றைக்கி மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி பிரியாணிக்கெல்லாம் நல்ல சைடிஷாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதும் மட்டனை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை சேர்த்துட்டு நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுக்கா வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா வறுவல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் எதுவும் இருக்காது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனும் மட்டன் தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த மிச்சம் இருக்கிற தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு மட்டன் சுக்கா நல்லா ட்ரையாக கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு, மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் 2-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.